வெல்கம் டு தகவல் களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல குழந்தைகள் வயிற்றில் உருவாகும் புழுக்களை எப்படி ஈஸியா வெளியேற்றலாங்கிறத பத்தி தாங்க பார்க்க போறோம். குழந்தைகள் வயிற்றில் புழுக்கள் உருவாகிறது இயற்கையான ஒரு விஷயம் தாங்க. ஆனா அது மட்டும் காரணம் இல்ல, சரியா ஹேண்ட்ஸ வாஷ் பண்ணாம சாப்பிடுறது, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணாம சாப்பிடுறது, ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிடுறதும் இதுக்கு முக்கியமான ஒரு காரணங்க. இதனால குழந்தைகள் சரியா தூங்க முடியாம சரியா சாப்பிட முடியாம அவஸ்தப்படுவாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பூசணி விதை. பூசணி விதையை நீங்க காய்கறி கடையில பூசணிக்காய் வாங்கி அந்த விதையை தனியா எடுத்து காய வச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல தனியா நீங்க கேட்டீங்கனாலே இந்த பூசணி விதை கிடைக்கும். இதை வாங்கி நீங்க லைட்டா ஹீட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பவுடராக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வாரத்திற்கு ஒரு முறை இது ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு அதே அளவுக்கு ஹனியும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் வயித்துல உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. இதை ரெகுலரா நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வயித்துல இருக்க புழுக்களும் வெளியேறிவிடும். மேலும் புழுக்கள் வராம இருக்கிறத இதை தடை பண்ணும். குழந்தைகள் மட்டும் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல, இதை வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்